கர்நாடக மாநிலத்தின் உடுப்பி, சிவமோகா உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழையின் காரணமாக அங்கு பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் உடுப்பியில் ஏராளமான வீடு வாகனங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. தொடர் மழையின் காரணமாக சிவமோகாவில் உள்ள பத்ரா அணையிலிருந்து நீர் திறக்கப்பட்டது. வினாடிக்கு 50,000 கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்படுவதால் அங்கு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஆந்திராவின் கிருஷ்ணா நதிநீர் பூண்டி நீர்த்தேக்கத்தை வந்தடைந்துள்ளது. சென்னை மக்களின் குடிநீர் தேவைக்காக ஆந்திர மாநிலம் கண்டலேரு அணையில் கிருஷ்ணா நதிநீர் 2 தினங்களுக்கு முன்பு வினாடிக்கு 1,500 கனஅடி வீதம் திறக்கப்பட்டது. இந்நிலையில் ஞாயிறு மாலை தமிழக எல்லையான தாமரைப்பந்துக்கு வந்த தண்ணீர் தற்போது பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்தை வந்தடைந்துள்ளது. வினாடிக்கு 100 கனஅடி வீதம் தண்ணீர் வந்து கொண்டிருப்பதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். தொடர் மழையால் நீர்வரத்து அதிகரிக்கும் சூழல் உள்ளதால் சென்னை மக்களின் குடிநீர் தேவை பூர்த்தி செய்யப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். அண்ணா பல்கலைக்கழக பெயர் மாற்றத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பல்கலைக்கழக பேராசிரியர்கள் இன்று முதல் கருப்பு பேட்ஜ் அணிந்து பணியாற்றுகின்றனர். புகழ்பெற்ற அண்ணா பல்கலைக்கழகம் நிர்வாக வசதிகளுக்காக 2 பிரிக்கப்பட்டு அண்ணா தொழில்நுட்பம் மற்றும் ஆராய்ச்சி பல்கலைக்கழகம் என மாற்றம் பெறுகிறது. இதனிடையே அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியர் சங்கத்தின் ஆலோசனைக் கூட்டம் சனிக்கிழமையன்று ஆன்லைனில் நடைபெற்றது. அப்போது பல்கலைக்கழகத்தை பிரித்து பெயர் மாற்றம் செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்நிலையில் இன்று முதல் பேராசிரியர்கள் கருப்பு பேட்ச் அணிந்து பல்கலைக்கழகத்துக்கு வந்து பணியாற்றுகின்றனர். இது தொடர்பாக கருத்து தெரிவித்த பல்கலைக்கழக பேராசிரியர் சங்கம், 42 ஆண்டுகால பல்கலைக்கழகத்தின் பெயரை மாற்றினால் மாணவர்களின் கல்வி சான்றிதழ்களில் பாதிப்பு ஏற்படும் என்று குறிப்பிட்டது. மேலும் பல்வேறு கல்வி நிறுவனங்கள் மற்றும் தனியார் நிறுவனங்களுடன் அண்ணா பல்கலைக்கழகம் மேற்கொண்டுள்ள ஒப்பந்தங்களும் கேள்விக்குறியாகும் என அச்சங்கத்தினர் கவலை தெரிவித்துள்ளனர். தேசிய வண்ணத்துப்பூச்சி எது என்பதை இணையதளம் வாயிலாக தேர்வு செய்யுமாறு பொதுமக்களுக்கு தேசிய வண்ணத்துப்பூச்சிகள் பிரச்சார கூட்டமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது. நாட்டில் 1,300 வண்ணத்துப்பூச்சிகள் இருக்கும் நிலையில் நாட்டில் உள்ள அறிஞர்கள் மற்றும் வண்ணத்துப்பூச்சி ஆராய்ச்சியாளர்கள் அடங்கிய குழு ஒருங்கிணைந்து 7 வண்ணத்துப்பூச்சிகளை தேர்வு செய்துள்ளது. இவற்றில் 4 தென்னிந்தியாவைச் சேர்ந்தவை என்றும் மற்றவை வட மாநிலங்களைச் சேர்ந்தவை என அறிஞர்கள் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் நேஷனல் பட்டர்ஃபிளை கேம்பெயின் என்ற இணையதள பக்கம் மூலம் 7 வண்ணத்துப்பூச்சியை தேசிய வண்ணத்துப்பூச்சியாக தேர்வு செய்யலாம். இந்த கருத்து கணிப்பின் முடிவில் அதிக வாக்குகள் பெற்ற வண்ணத்துப்பூச்சி குறித்து மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்யப்படும் என்று தேசிய வண்ணத்துப்பூச்சிகள் பிரச்சார கூட்டமைப்பு கூறியுள்ளது. பட்டாம்பூச்சிகள் நமது சுற்றுச்சூழல் மற்றும் பல்லுயிர் பேணுதலின் முதன்மை இனங்கள். அதன் முக்கியத்துவத்தையும் மகத்துவத்தையும் பெணிகாப்பது நமது இன்றியமையாத கடமை. வாக்களிப்பீர். உங்களுக்கு பிடித்தமான பட்டாம்பூச்சியை தேசிய பட்டாம்பூச்சியாக தேர்ந்தெடுப்பதற்கு